அப்ரஹா. بسم الله الرحمن الرحيم ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول. கிபி 571 முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு சில நாட்களுக்கு முன் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி. அபிசீனிய மன்னன் நஜ்ஜாஷியின் ஆட்சிக்கு உட்பட்டு ஏமன் நாட்டை ஆட்சி செய்த அப்ரஹா என்ற அரசன் ஏமனில் இப்போதுள்ள பழைய சன்ஆ என்ற சந்தைக்கு அருகில் ஹர்கத்துல் கலீஸில் மக்காவில் உள்ள காபாவுக்கு நிகரான ஒரு ஆலயத்தை கட்டினான். அந்த போலியான ஆலயம் இருந்த இடம் இதுதான். மக்காவில் உள்ள காபாவை நோக்கி செல்லும் மக்களின் கவனத்தை திசை திருப்ப முயற்சி செய்தும் வெற்றி பெறாத அப்ரஹா இறை இல்லமான அந்த காபாவை இடிப்பதற்கு யானைப்படையுடன் மக்காவிற்கு சென்றான். ஆனால் உலக முஸ்லிம்களின் ஆன்மீக மையமாக திகழும் அந்த இறை இல்லத்தை அதன் இறைவனான அல்லாஹ் காப்பாற்றினான். அந்த யானைப்படை முஸ்தலிஃபாவுக்கும் மினாவுக்கும் இடையில் உள்ள வாதி முஹஸ்ஸரில் வந்ததும் அல்லாஹ் அப்படையை அழித்தான். திருக்குர்ஆனில் அல்லாஹ் சூரத்துல் ஃபீல் அத்தியாயம் 105 இதை பற்றி கூறுகிறான். நபியே, யானை படைக்காரர்களை உம் இறைவன் என்ன செய்தான் என்பதை நீர் பார்க்கவில்லையா? அவர்களுடைய சூழ்ச்சியை அவன் பாழாக்கிவிடவில்லையா? நபியே, யானை படைக்காரர்களை உம் இறைவன் என்ன செய்தான் என்பதை நீர் பார்க்கவில்லையா? அவர்களுடைய சூழ்ச்சியை அவன் பாழாக்கிவிடவில்லையா? மேலும் அவர்கள் மீது பறவைகளை கூட்டங்கூட்டமாக அவன் அனுப்பினான். சுடப்பட்ட சிறு கற்களை அவர்கள் மீது அவை எரிந்தன. அதனால் அவர்களை மென்று தின்னப்பட்ட வைக்கோலை போல் அவன் ஆக்கிவிட்டான். முஹம்மது நபி